வணக்கம். கோசி மாசி சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைய சமையல் பச்சை மொச்சை குழம்பு. இப்போ அதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப், கையில் வைத்திருக்க அளவு. ஒரு கப் சின்ன வெங்காயம், பூண்டு 8 பல், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 15, கருவேப்பிலை ஒரு ஈராக்கு, மல்லி, பச்சை மொச்சை இதில் உள்ள 1 கப். அடுத்தது மல்லி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு. இப்போ நம்ம அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதில் உள்ள வெங்காயம் 1 கப், சிறிதளவு கடலெண்ணெய் விட்டு வெங்காயம், பிறகு பூண்டு, அதன் பின்னர் வர காய்ந்த மிளகாய், தொடர்ந்து சீரகம், சோம்பு, மிளகு அனைத்தும் சேர்த்து வறுத்து கொள்ளவும். ரொம்ப தேவையில்லை, ஓரளவுக்கு பாதி வறுத்த பிறகு சிறிதளவு ஒரு 8 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இப்பொழுது வறுத்து வைத்திருக்கிறது. இப்போ இது இது சென்று அரைத்து வரட்டும் மிக்சியில். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து மொச்சை, 1 கப் மொச்சை வந்து இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்றிக்கலாம். கடாய் வைக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், அந்த ஈரப்பதம் போகணும்னு கடலெண்ணெய் முக்கியமாக அதில் பயன்படுத்த வேண்டியது. கடலெண்ணெய் பயன்படுத்துங்க. தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டு வாங்க, நிறையா வெரைட்டிஸ் வரும். அடுத்தது வோக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் இந்த பொடி, ஊறுகாய் இதெல்லாம் செய்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை கவனிச்சு வாங்க. கோசி மாசி சேனல் மறவாதீர்கள். தொடர்ந்து கோசி மாசி சேனலை தொடர்ந்து வாருங்கள். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. கடலெண்ணெய் 1/3 டீஸ்பூன், இன்னும் கடாய் சரியாக காயில்லை. என்னக்கா தண்ணி காய்ஞ்ச பிறகு 1/3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டாச்சு, போதும். அடுத்தது என்ன காய்ஞ்ச பிறகு கடுகு, கடுகு பொரியட்டும். பொரிச்சதும் கருவேப்பிலை 1 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை மல்லி ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்க மசாலா அதை கலக்கணும். மசாலா நல்லா கொஞ்ச நேரம் வணங்கட்டும். இப்போ மச்சையை சேர்த்திடலாம்.
பிச்சு பிச்சு நல்லா கலரை விடும். நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் அப்படியே இது வெந்துட்டுருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திங்க, அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு தேவையான கிரேவியாக ரொம்ப திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப தனியாக வேணால் அது மாதிரி வச்சுக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி. முக்கியமாக நம்ம சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லி சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணீர் தேவையான அளவு சேர்த்திக்கலாம், அது எவ்வளோ வேணும்னு பார்த்துங்க. திக்காக வேணால் திக்காக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலரி விடுறாங்க. கலரி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கொதி வரணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பாருங்க. இப்போ நல்லா கொதி வந்துச்சு. ஏற்கனவே கொதிச்சு வெந்திருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சும்மா சும்மா கம கமான்னு பாருங்க, இங்கே ஆவி பறக்குது. சுவையான மொச்சை குழம்பு ரெடி. பச்சை மொச்சை குழம்பு ரெடி. சுவைத்து பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். எங்கள் கோசி மாசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.